வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது அரிசியம் பருப்பு. ஈஸியான லன்ச் ரெசிபி, வாங்க பார்க்கலாம். ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிறக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே போதும். அடுத்து துவரம்பருப்பு சேர்க்க போகிறோம். அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து அரிசி துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஊற வைங்க. சோம்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் பூண்டு வந்து 5 பல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி. அடுத்து நம்ம சோம்பு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சோம்பு இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த சோம்பு கூட சேர்த்து தட்டிக்கோங்க. தட்டி முடித்ததுக்கப்புறம் தனியாக அதையும் எடுத்து வச்சுக்கலாம். சோம்பு பேஸ்ட்டு ரெடி. அடுத்து 10 சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய், 2 மிளகாயுமே எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 தக்காளி. அடுத்து குக்கரில் கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் சோம்பு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. சோம்பு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணும், அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்ச நேரம் வதக்குங்க, அப்போ தான் போகும். சோம்பு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும், அதுக்காக வந்து சுடுதண்ணி வச்சு ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. பெரியவங்க சின்ன பசங்க சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு வந்து இது மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். சுடுதண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன், எனக்கு அது போதும். நீங்கள் 1/2 ஸ்பூன் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, ரொம்ப கலராக வந்துடும். குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 டம்ளர் ரைஸ் தானே, அதனால் நீங்கள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் கலைஞ்சிக்கலாம். கலைஞ்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுடுதண்ணியை வந்து ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணால் நீங்கள் பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சுடுதண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து வேணால் கேரட், பீன்ஸ் இது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம். ஆனால் என்ன, நார்மலாக அரிசியும் பருப்புனா பருப்பும் ரைஸும் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் இது மாதிரிலாம் ஆட் பண்ணிப்பாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்குது, இப்போ இன்னும் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து அந்த எசன்ஸ் வந்து ரைஸில் நல்லா இறங்கும். உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, பத்தலைனா. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். 3 to 4 விசில் விடுங்க.
ஏன்னா ரைஸை பொறுத்து தான் வந்து விசிலும். ஒரு சில ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டாவே குழஞ்சிரும். ஒரு சில ரைஸ் வந்து 4-5 விசிலாவது விடணும், அப்போ தான் வந்து அது நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அந்தளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் நான் என் பொண்ணுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன். இது மாதிரி கிவி ஒன்று எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்த கிவியை எடுத்துக்கோங்க. இதனுடைய 2 கார்னரையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில்வர் ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். சில்வர் ஸ்பூன் வச்சு ஸ்கின்னுக்கும் பழத்துக்கும் இடையில் உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக போகும். அதை வந்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தீங்கன்னா, எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே முடிச்சிங்கன்னா பழம் வந்து ஸ்கின்னும் பழமும் பிரிஞ்சு வந்துடும். நைஃப்பில் கட் பண்ணால் கொஞ்சம் நிறையா வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இதுனால் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், விசில் வந்துட்டுருக்கு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு வந்து 3 விசில் போதும். அடுத்து கிவி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஆட் பண்ண போகிறோம். அதையும் இது மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி பாக்ஸில் ஆட் பண்ணிடுங்க. ஹனி வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணான்னா விட்டுருங்க. ஹனி ஆட் பண்ணால் வாட்டர் விடும் நிறையா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரைஸ் பார்க்கலாம். ரைஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்கு. ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதில் கீ ஆட் பண்ண போகிறோம். ஆனால் கல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அடுத்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கும் நான் கீ வீட்டுக்கு போகிறேன். கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா ஒரே இடத்துக்கு தான் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா மதியங்கிறனால அது வந்து கட்டியாக ஒரே இடத்துக்கு தான் இருக்கும், அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லஞ்ச் வந்து இப்போ ரெடி. இப்போ 2 பாக்ஸை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.